வெல்கம் டெக்ஸ் 11.2 அதில் இப்போ 12th ப்ராடக்ட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட். ஓகே, இந்த எக்ஸசைஸில் இது ஒரே ஒரு சம் ஆங்கிள் பிட்வீன் இருக்குது. இது வந்து இந்த ஜூனில் டேர்ம் ஒன் டேர்ம் டூன்னு ஜூன் 2020 எழுத போகிற பசங்களுக்கு இந்த ஆங்கிள் கான்செப்ட் டெலீட்டட் தான். ஓகே, ஸோ இந்த சம்மை பார்க்க வேண்டாம். பட் ஆனால் எல்லா சம்ஸையும் முடிச்சு இந்த எக்ஸசைஸே, ஓகே, எக்ஸசைஸே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் த சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அந்த 12th சம் பாருங்கள். ஓகே, இந்த எல்லா சம்ஸையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த 12th சம் பார்க்கணும். ஓகேவா, அந்தளவுக்கு சப்பசம் இது. ஓகே, ஸோ இதை லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. எதுக்கும் இந்த ஜூன் எழுத போகிற பசங்களை பார்த்துக்கோங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று வெக்டார் மெத்தடு, சப்போஸ் வெக்டார் மெத்தட்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் அதில் தான் போட்டாகணும். ஓகே, இன்னொன்று நார்மல் மெத்தட், அதாவது கார்டீசியன் மெத்தடு. ஓகே, நான் ரெண்டுத்தோட ஃபார்முலா எழுதிடுறேன், ரெண்டுத்தை பற்றியும் சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ ஆங்கிள்னாலே நமக்கு தெரியும், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் N1 வெக்டார் டாட் N2 வெக்டார் பை மேக்னிடியூட் ஆஃப் N1 மேக்னிடியூட் ஆஃப் N2. இந்த கேபிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க இல்லை ஸ்மால் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து கார்டீசியன் ஃபார்முலா என்ன ஃபார்முலா வரும்னா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் A1 ஸ்கொயர் ப்ளஸ் B1 ஸ்கொயர் ப்ளஸ் C1 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் A2 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர் ப்ளஸ் C2 ஸ்கொயர் ரூட்குள்ளே வரும். இதுதான், இதுவும் ரெண்டும் ஒன்று தான், லைட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். ஸோ இப்போது நான் வெக்டார் மெத்தடில் போடுறேன். இப்போ N1 வெக்டார்னா இதுதான் என்னோட வெக்டார். இப்போ இதே சமயம் நீங்கள் இப்படியும் போடலாம். ஓகே, A1 B1 C1, அது இந்த கோஎஃபிஷியன்ட் A1 B1 C1 A2 B2 C2 அப்டேட்டாக ஃபோன் சப்ஷன் பண்ணி போட்டுடலாம், அது உங்கள் இஷ்டம். ஓகேவா, இப்போ N2 என்ன, இது ரொம்ப ஈஸி, என்ன வெக்டார் எதிரி கிட்ட தெரியலனா அதுக்காக தான் நான் வெக்டாரில் போடுறேன். இதில் கூட சப்ஷன் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் பர்டிகுலர் மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த மெத்தடில் போடுங்க. மென்ஷன் பண்ண ஃபைண்ட் ஆங்கிள் கேட்டாங்க, எதை வேணால் போட்டுடலாம். N2 3i மைனஸ் 3j ப்ளஸ் 5k. ஸோ இப்போ நம்ம என்ன வேணும், ஃபஸ்ட்டு டாட் ப்ராடக்ட் வேணும். N1 டாட் N2 3 2s are 6 2 3s are -6 3 5s are -15 கேன்சல், ஸோ -15. ஸோ இப்போ இதுக்கு மேக்னிடியூட் எடுக்கணும், மேக்னிடியூட் ஆஃப் N1 மேக்னிடியூட் ஆஃப் N2. ஸோ மேக்னிடியூட்னா ரூட் ஆஃப் N1 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 2 ஸ்கொயர் பண்ணால் 4 3 ஸ்கொயர் பண்ணால் 9 8 10 17. ஓகே, நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஆஃப் N2 3 ஸ்கொயர் பண்ணால் 9 3 ஸ்கொயர் பண்ணால் 9 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ இது 25 30 34 60 63 கரெக்டாக, 63 தான் வராது, 25 30 34 43. உடனே 63 உடனே போட்டுருவாங்க, அது அப்பனா கூட சொல்லணும். ஓகேவா, தப்பண மாட்டேன் பட் சொல்லுங்கள். ஓகே, சப்போஸ் இதை கேரல் மிஸ்டேக் எல்லோரும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஸோ N1 டாட் N2 என்ன வருது, -15 பை இந்த ஆன்சர் ரூட் ஆஃப் 17 ரூட் ஆஃப் 43. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே மாடுலஸ் இது கொடுத்தாங்க, நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் ஆகிறது தான். ஸோ அது பாசிட்டிவ் ஆகிட்டு இந்த காஸ் எப்படி தரலாம், என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸாக மாறிடும். காஸ் இன்வர்ஸாக மாடுலஸ் தூக்குறேன், தூக்கிட்டு அது பாசிட்டிவ் 15 பாருங்க. √2 × √3 நான் எப்படி தருமா, அதெல்லாம் √2 × 3 தான். ஸோ இதையும் √17 × 43. ஓகே, ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 15 √17 × 43 பண்ணால் என்ன வரும், நெட்டிலே பண்ணுங்கள், 43 × 17. ஸோ 17 வந்து 20 − 1 எழுதிக்கலாம், நான் வேறு மாதிரி கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணுவேன், 20 − 3. ஸோ இது பண்ணால் 860 − 120 129. ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் 731. ஓகே, நார்மல் மல்டிப்ளேஷன் நான் கொஞ்சம் வேறு பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான் சார். ஸோ இதுதான் என்னோடய ஆங்கிள் முடிஞ்சது, செம்மு ஓவர். ஓகே, அந்த செம்மை லாஸ்ட்டாக பாருங்கள், நெக்ஸ்ட்டு சப்ப செம்மு, இதுதான் டைம் வேஸ்ட் பண்ணே இருக்காதிங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.